அன்பு ராஜன் ஊர். மார்க்கெட் வியாபாரிகளுக்காக கட்டுமரத்தில் பைக் இன்ஜின் வச்சு கடலுக்கு போய் பெரிய பெரிய கப்பல்களில் ஊக்கடித்து வெளிநாட்டு பொருள்களை இறக்கி எடுத்துகிட்டு வர்றது தான் ராஜனோட வேலை. அந்த காலத்தில் டிவி, டெக்கு, ஃபாரின் சிகரெட்டு, ஃபாரின் சாராயம், சென்ட்டு, ஷூ, ஜீன்ஸ் வரைக்கும் மார்க்கெட்டுக்கு வந்து ராஜனே முத்தனை கூப்பிட்டு விட்டாரு. சர்க்கிளாம் இறக்கி குடோன்ல ஏற்றி வச்சிருக்கேன் தம்பி. நீ ஸ்டேஷனுக்கு போய் ரமேஷை பார்த்துட்டு வந்து அமீதே கோலி ஆடாதீங்க, கேரம் போர்டு ஆடுங்கன்னு எத்தனை சொல்லிக்கிறேன். இது பைனா குளர்ற தூரமாகறத பக்கத்துல காட்டுறது. நான் பாக்கிட்டானா உன்மவனுக்கு? ஆமாண்ணா. இந்த சொல்லாங்கண்ணா மேடம்ண்ணா. அப்புறம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுதா? ஆமாண்ணா. யார் இது வரைக்கும் இவ்வளோ பெரிய லோடு இறக்கினதுண்ணா? ஃபஸ்ட் டைமாக நம்ம தான் பண்ணிக்கிறோம். அப்படின்னா நம்ம திருமணம் ஒரு வீடு வாங்கிக்க, கெத்தாக இருக்கலாம்ல. ஐயோ, இந்த உப்பு காத்து இல்லாது, ஐக்கத்தில் இல்லை, கால் வைக்காது, நம்மளுக்குலாம் தூக்கம் வராதுண்ணா. அதுவும் இல்லாத ஜனண்ணா, இந்த சேஃப்டி வேற என்ன கிடைக்கும்? இப்போ வெளியால் எவனாவது ஜனத்தோட பர்மிஷன் இல்லாத ஊர் உள்ள கால் வைக்க முடியுமா? ஊரில் நான் அது என் கோட்டை. நீ உன் ஜனங்களை பற்றி சொல்லிட்டு நான் சொல்ல வந்தது எப்படின்னா அண்ணா செந்தில்ண்ணா, நம்ம தான் நம்பி பேசலாண்ணா. வாடா வீர குடும்பண்ணா. டே நீ குமரேசம் ஆகுண்ணா. ஆமாம் ஆமாண்ணா. நெத்தி மூக்கம் அப்படியே இருக்குடா மாதிரியே. பிள்ளைங்களே இவன் தானே ரொம்ப ஷார்ப்பு. இவா இருண்ணா. அட உட்கார்றா, வா உட்காரு. சொல்லுண்ணா. அடுத்த வருஷம் போப்பாண்டவர் நம்ம ஊருக்கு வர்றாரா? போப்பாண்டவர் யாருன்னு தெரியுமில்ல? ஆ பிள்ளைகிட்ட கேட்டு தெரிஞ்சுங்கண்ணா. சரி சரி சரி, புரிஞ்சுது புரிஞ்சுது. அடுத்த வருஷம் வர்றாரா? அதுக்காக இந்த மெரினாவில் இருக்கிற குப்பத்தெல்லாம் காலி பண்ண போகிறாங்களா? நல்ல ப்ராஜெக்டே பண்ணுறதே பண்ணுறீங்க. நம்ம ஊரையும் சேர்த்துக்கிட்டு 800 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். ஃபேக்ட்ரி கூடவுன்னு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். ஜனோண்ணா, ஊரை காலி பண்ணிட்டு அவங்க தான் போவாங்க. என்னடா நீ வேறு ரோட்டுக்கு இந்த பக்கம் ஹவுசிங் போர்டு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே அதை விட பெருசாக கட்ட போகிறோம்டா. எல்லா வசதியோட அந்த பில்டிங் கான்ட்ராக்டு, அந்த ரோடு அகலம் பண்ணுற கான்ட்ராக்டு, அந்த ஐஸ் ஃபேக்ட்ரி, அது இதுன்னு எல்லாம் நமக்கு தானடா வரப்போகுது. டே ராஜன், நீ ஊக்கடிக்கிற பாரு நார்வே கப்பல், அது மாதிரி 4 கப்பல் உன் பேரில் ஓடுண்டா. இல்லைண்ணா, நாளைக்கு இந்த மீனவர் சமுதாயம் மீட்டிங் இருக்கு பேர், அங்கே வந்து நில்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நம்ம பட்ட கஷ்டப்படலாம் போதும்ப்பா. காலகாலத்துக்கு கஷ்டப்படணும்னு நமக்கு தலையெழுத்தா? நம்ம புள்ள குட்டிங்களாவது நல்லா இருக்குமே. அடுத்த வருஷம் போப்பாண்டவர் இங்கே வராரு, அதை காரணமாக வச்சு சாந்தோம்லேருந்து 800 வரைக்கும் இருக்கிற குப்பத்தெல்லாம் காலி பண்ணிட்டு பெரிய தொழில் தொடங்குறதுக்கு நிதி ஒதுக்கியிருக்கு அரசாங்கம். இப்போ கடல் சீற்றம் வந்தால் கஷ்டப்படுறோம்ல, அதனால ரோடுக்கு அந்த பக்கத்தில் இன்னொரு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க இலவசமாக. கவர்மெண்ட் எதுக்கு எங்களுக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுக்குது? எங்களாலேருந்து என்னத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்குறீங்க? ஏடா எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா நம்ம தலைவர் கொடுக்குறது தானடா, நம்ம தலைவர் நமக்கு நல்லதானே பண்ணுவார். நீங்கள் சொல்கிற மாதிரி ஊரை விட்டு நாங்கள் குவார்டர்ஸ் வரேன்னு வச்சுங்க, கல்லாரத்தில் இருக்கிற எங்கள் மரத்துக்கும் வலைக்கும் யார் பார்த்துக்கிறேன்? இங்கே நிற்கிறது ராஜன், எப்பயும் என் கூட தான் இருப்பான். அவனை தாண்டி எவையா கல்லோரத்தில் வந்து உங்கள் வலையும் மரத்தையும் தொட போகிறான்? ஒன்றே எப்படி சொல்ல முடியும், எதாக இருந்தாலும் யோசனை பண்ணி சொல்கிறோம். ராஜன் வாக்கு கொடுத்தா பண்ணலாம்பா. என்னப்பா சொல்கிறீங்க? ஆ உங்கள் ராஜா வராரு, உங்கள் சந்தேகத்தெல்லாம் கேட்டுங்க, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவார். தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் இவ்வளோ நாள் உங்கள் கூட நிற்கிறது நீங்கள் எனக்கு செஞ்ச நல்லதுக்காக, ஊருக்கு பண்ண போகிற துரோகத்துக்கு இல்லை. யோ கட்சியில் பெரிய சொல்லி சுற்றுறேன் அதிகாரி, என்ன கேள்வி கேட்குறேன்னு தெரியத்தவங்க. ராஜனே இல்லை, கல்லூரத்துலேருந்து நம்மளை கிளப்பிட்டாங்க, என்ன பண்ண போகிறானுங்கன்னு கேளு. ஹார்பர்லேருந்து வந்துட்டு போகிறதுக்கு 100 ரோடு போட்டு தருவோம், மீனவர்களுக்கு ஐஸ் ஃபேக்ட்ரி கட்டி தருவோம். இதெல்லாம் வெளியூர்காரங்க தானே கொடுக்க போகிறீங்க? நோ 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 நோ, இதெல்லாம் டெண்டர் விட்டு டெண்டர் எங்களுக்கு தெரியும்பா. ஏழை எடுக்க எங்களாண்ட துட்டு கேட்குது, துட்டு வச்சுருக்க வெளியூர்காரன் ஏழை எடுத்துருவான். தொழில் செய்ய வரவன் தனியாக இருப்பானா? மொத்த குடும்பத்தை இட்டுன்னு வந்து இங்கே வச்சுக்குவான். அவனுக்கு கல்லும் தெரியாது மரமும் தெரியாது. நாளைக்கு நாங்கள் தொழில் செய்ய கல்லோரம் போனால் எங்களை பார்த்து பயமாகுதுன்னுவான். நாங்கள் கருவாடுக்காயை வச்சா கவுச்சி அடிக்குது, என்னால் இங்கே வாய முடியலன்னுவான். நீங்கள் போலீஸை விட்டு எங்கள் லட்சம் தோத்துவீங்க. சொந்த ஊரில் எங்களுக்கு பொறுப்பு இல்லாது வெளியூருக்கு வேலை தேடி போவோம். எங்கள் பிள்ளைங்களாம் இங்கே சோத்துக்கு லாட்ரி அடிக்கணுமா? நோ முத்துண்ணா, வெளியூர்காரங்களை ஊரை கொடுக்குறதுக்கு நாங்கள் என்ன ஊக்கையா? உன் 3 சீட்டு வேலைலாம் என்னண்டு வச்சுக்காத, வளர்த்து விட்டவன் கூட பார்க்க மாட்டேன். நான்
இவனுல மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். சொல்லுவீண்ணா நீ கல்லுக்கோ வெளியவோ கிளம்பி போயிடுவீங்க. பொம்பளைங்க நாங்கள் வீட்டில் குழந்தை வச்சுன்னு ஒண்டியாக இருப்போம். அவங்க போலீஸு கூட்டினு அந்த பிரச்சனை பண்ணால் நாங்கள் என்ன பண்ணுறது? இந்த பிரச்சனைக்கு அப்புறம் நான் ஊக்கடிக்குதில்லன்னு முடிவு பண்ணிட்டேன். நானும் பிள்ளைங்களும் ஊர் உள்ளே இருக்கிறோம். எங்களை மீறி எவன் ஊர் உள்ளே இறங்குறான்னு பார்க்குறேன். அதுக்குலண்ணா அப்படி வந்தால் நாங்கள் சண்டை செய்வோம். ஊ பங்குக்கு நீ ரெண்டு பேரை வெட்ட மாட்டியா? வந்தால் வெட்டுவேன். ஆ அப்படி சொல்லு, நீ ஏண்டா உம்முனுங்கிற? ஏன்னா ஊக்கடிக்க மாட்டேன்றேன். நம்ம பண்ண முடியாதுன்னு சொன்னால் வேற ஆள் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளே பண்ணிட்டு போகலாமே. செந்தில், இவ்வளோ நாள் நம்ம வாயத்துக்கு போராட்டம் பண்ணியிருந்தோம்டா. இப்போ ஊருக்காக போராடுறதுன்னு இறங்கிக்கிறோம். இதுக்கப்புறமும் ஊக்கடிக்கிறது அது இது பண்ணியிருந்தோன்னா நம்மளால் ஊருக்கே பிரச்சனை ஆகிண்டா. நீ சொல்கிற சரிதானா? அது நீ பண்ண தப்பாக இருக்கும், நாங்கள் பண்ண தப்பாக இருக்குவாண்ணா. டே இவன் ஒருத்தன் நான் பண்ணா என்ன, நீங்கள் பண்ணா என்ன, எல்லாம் ஒன்று தான்டா. நம்மளே அப்புறம் பிரித்து பார்ப்பாங்க. டே செந்தில், இது அன்றைக்கு கோயிலில் கூழ்முத்து சொல்ல வந்தேன்னு. டே எங்கடா பேசணும் சொல்ல, எங்கடா போய் தம்பி என்னண்ணா? ஆனால் கோயிலான கனகாம்பர வசனங்க பொண்ணு என்னையே பார்க்குற மாதிரி இருக்கிறா. அன்னை கூய் ஊற்ற சொல்லவும் என்னையே பார்க்குற மாதிரி தோணுச்சு. இப்போ அது ஏன் பார்க்குது? நம்ம மூஞ்சி ஊருன்னு வச்சுக்கிட்டு தடி கிடுமா ஐகா சுத்தினு சொல்லிட்டு அதுவும் நல்லா வேற. ஹலோ தம்பி, யோசிக்கிறத பார்த்தா காலையாடுவோம் போலுக்குதுரா தம்பி. இதை எப்படியோ விட்டா அண்ணன் ரொம்ப வீக் ஆகிடுவோண்டா. இந்த பொண்ணு ஊடகம் இருக்குதுன்னு பாருங்கடா, போய் பேசிட்டு வந்துடுவோம். எங்கடா மணியில் முதல் விடணும். டேய் நீங்களாம் எங்கடா இறங்குனீங்க? பொண்ணு பார்க்க சொல்ல தனியாக வரணும், நல்லாவா இருக்கும். நாங்களும் வரோண்ணா. உன் பெருமையை நீயே சொன்னால் நல்லா இருக்காதுல்ல. என்ன பார்க்கல, அவருக்கு எல்லாம் கரெக்டாக நடக்குதுடா. நோ போட்டுக்கணா, போட்டுக்கோ சொல்றாங்கல்ல. ஆயத்தூர் படத்தில் வந்தாங்கல்ல அவங்க தான். மா புடி புடி அவங்கள கட்சியிலிருந்து எடுக்க முடியாது, எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு. சார் வணக்கம். வாங்க தம்பி உட்காருங்க. என் பேர் ராஜன். தெரியும், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஐயோ ஊரில் சொல்கிற அளவுக்கு நான் கெட்டவன் கிடையாது. இல்லை இல்லை, நல்ல விதமாக தான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம பஜாரில் இருக்கவங்களுக்கெல்லாம் நான் தான் ஊக்கடிச்சு சரக்கு எடுத்து கொடுத்துருந்தேன். கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா. ஆ இப்போ அதெல்லாம் நான் பண்ணுறது இல்லைங்க. சொல்லுங்கள். கொஞ்ச நாளாகவே மனசுக்குள்ள ஒரு இது. என்னம்மா? இல்லை மழையில் நெஞ்சுக்கிறாரு. இல்லை ரெண்டு மூணு தடவை அவங்க பொண்ணு கோயிலுக்கு வர சொல்ல நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. இது அப்படியே அங்கங்கன்னு வெளியே பார்த்தா தப்பாக இருமேனு தான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். அது உங்கள் பேத்தி வாழ்க்கை பூரா என் கூட இருந்தால் நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது. இதுதான் அவளை வெளியே வெளியே அனுப்பாதுன்னு சொன்னேன். இல்லை வீட்டில் பெரியவங்க இருந்திருந்தால் அவங்கள உங்களாண்ட பேச அனுப்பிச்சிருந்துருப்பேன். எனக்கு அப்படி யாரும் இல்லை, நானும் என் தம்பி மட்டும்தான். ஊரில் இருக்கிறவெல்லாம் என்ன நல்லவன்னு சொல்லுவானான்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் எந்த கெட்டதும் பண்ணதில்லை. உங்கள் பொண்ணை என்னை கட்டி கொடுப்பீங்களா? கட்டிக்குப்பா. ஓகேவா? நீங்கள் இப்படி சட்டுன்னு சொன்ன உடனே எனக்கு ஒன்றும் புரியல. நான் தம்பி உங்களுக்கு ஐயோ வேணாத்த, நீங்கள் சட்டுன்னு ஒத்துக்கிட்டீங்க, எனக்கு என்ன பேசணே தெரியல. இந்த மாதிரி ஒருத்த வந்து பொண்ணு கேட்டால் என்ன மாதிரி சாதாரணமான என்ன சொல்ல முடியும்? கட்டி கேட்டுறதை தவிர இதே உன் இடத்துல வேறு ஒருத்தன் தானே வையே. என் பொண்ணை கேட்டு வர அளவுக்கு உங்களுக்கெல்லாம் தைரியம் வந்துச்சான்னு செருப்பால் அடித்து வெளியே துரத்திருப்பேன். வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டவன் ராஜன், கட்டிக்கன்னு சொல்லாத வேறு என்ன சொல்ல முடியும்? கட்டிக்கு பா, நானும் இவர் தான் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்றேன். கட்சி வரைக்கும் இவர் என்ன நல்லா பார்த்துக்குவார்ப்பா. நம்ம என்னங்க
சந்திராவும் பொண்ணு தான், நான் இல்லைன்னு சொல்ல. நீ எனக்கு கட்டி கொடு கட்டி கொடுக்காத போ, அது ஓ இஷ்டம். ஆனால் இன்னொரு வாட்டி இது மாதிரி எதுனா நடந்துச்சு சா வச்சிருவேன். இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க தெரிஞ்சு தான் பொண்ணு கொடுக்கவே பயமாக இருக்குது. ஐயோ இல்லைம்மா, நான் என்ன சொல்ல வந்தேன்னு சரியாக சொல்ல முடியாது போச்சுன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்து நானும் என் தம்பியும் தனியாகவே வளர்ந்துட்டோம். உங்கள் பொண்ணை பிடிச்சிக்குது எனக்கு கட்டி கொடுங்கன்னு கேட்க மட்டும் நான் வரல, எங்களுக்கும் ஒரு குடும்பம் வேணும்னு தான் கேட்க வந்தேன். ஆனால் உங்கள் குடும்பத்துலேருந்து அவளை பிரிச்சுட்டு போய் தனியாக வாழணும்னு எனக்கு அவசியம் இல்லை. மனசு மாறினா கட்டி கொடுங்க.